சாந்தி, முரளி டேட் 13/8/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் கற்பிக்க வந்துள்ளார் என்பதை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் புல்லரித்து போய் விடுவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பிக்கின்றார். இப்பேற்பட்ட கல்வியை ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எந்த ஒரு நிச்சயம் ஏற்பட்டுள்ளது? நிச்சய புத்தியின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நாம் இப்பொழுது எப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால், அதன் மூலம் இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிடுவோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சுயம் பகவான் கற்பித்து நம்மை உலகத்திற்கு எஜமானனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் அவருக்கு குழந்தைகளாக மாறியுள்ளோம். எனவே இந்த கல்வியில் ஈடுபட்டு விட வேண்டும். எப்படி சிறிய குழந்தைகள் தங்களது தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் போக மாட்டார்கள்? இதுபோல எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். எனவே வேறு யார் மீதும் விருப்பம் ஏற்படக்கூடாது. ஒருவரின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். பாடல்: யார் வந்தது இன்று அதிகாலையில். ஓம் சாந்தி. மேலும் இனிமையான குழந்தைகள், பாடல் கேட்டீர்கள். யார் வந்தார் மற்றும் யார் கற்பிக்கின்றார், இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒரு சிலர் மிகவுமே புத்திசாலியாக இருப்பார்கள், ஒரு சிலர் குறைவான அறிவுடையவர்களாக இருப்பார்கள். யார் நிறைய கல்வி அறிவு உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களை மிகவும் அறிவாளி என்று கூறுவார்கள். சாஸ்திரங்கள் ஆகியவற்றை எழுத படிக்க அறிந்தவர்களுக்கு கூட மதிப்பு இருக்கின்றது. குறைவாக படித்திருப்பவர்களுக்கு குறைவான மதிப்பு கிடைக்கின்றது. இப்பொழுது பாடலின் வார்த்தைகள் கேட்டீர்கள். யார் வந்திருப்பது கற்பிப்பதற்காக? ஆசிரியர் வருகின்றார் அல்லவா? பள்ளிக்கூடத்தில் கற்பவர்கள் ஆசிரியர் வந்துள்ளார் என்பதை அறிந்திருப்பார்கள். இங்கு யார் வந்துள்ளார்? முற்றிலும் புல்லரித்து போய் விட வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மீண்டும் கற்பிக்க வந்துள்ளார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? அதிர்ஷ்டத்தின் விஷயம் கூட உள்ளது. கற்பிப்பவர் யார்? பகவான். அவர் வந்து கற்பிக்கின்றார். ஒருவர் எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய கல்வியை கற்கின்றார் என்றாலும் கூட, சட்டென்று அந்த கல்வியை விட்டு விட்டு வந்து பகவானிடம் கற்க வேண்டும் என்று விவேகம் கூறுகின்றது. ஒரு நொடியில் எல்லாவற்றையும் விடுத்து தந்தையிடம் படிக்க வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தினர் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். எந்த கல்வி மூலமாக இவர்கள் இந்த பதவியை அடைந்தார்கள் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் இந்த பதவியை அடைவதற்காக படிக்கின்றீர்கள். யார் கற்பிக்கின்றார்? பகவான். எனவே மற்ற எல்லா கல்விகளையும் விடுத்து இந்த படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். ஏனெனில் தந்தை வருவதே கல்பத்திற்கு ஒரு முறை. நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நேரடியாக கற்பிப்பதற்காக வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அதிசயம் அல்லவா? பகவான் இந்த பதவியை அடையுமாறு செய்விப்பதற்காக நமக்கு கற்பிக்கின்றார் என்று கூறவும் செய்கின்றார்கள். பிறகும் படிப்பது இல்லை. எனவே இவர் புத்திசாலி இல்லை என்று தந்தை கூறுவார்தானே? தந்தையின் படிப்பின் மீது முழு கவனம் வைப்பதில்லை. தந்தையை மறந்து விடுகின்றார்கள். பாபா, நாம் மறந்து விடுகின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆசிரியரையும் மறந்து விடுகின்றார்கள். இது மாயையின் புயல்கள். ஆனால் கல்வியை கற்க வேண்டும் அல்லவா? பகவான் கற்பிக்கின்றார் என்றால் அந்த படிப்பில் முற்றிலுமாக ஈடுபட்டு விட வேண்டும் என்று விவேகம் கூறுகின்றது. சிறிய குழந்தைகள்தான் படிக்க வேண்டியுள்ளது. ஆத்மாவோ எல்லோருக்கும் உள்ளது. மற்றபடி ஷரீரம் சிறியது பெரியது ஆகின்றது. நான் உங்களுடைய சிறிய குழந்தை ஆகியுள்ளேன் என்று ஆத்மா கூறுகின்றது. நல்லது, என்னுடையவர்களாக மாறியிருக்கின்றீர்கள் என்றால் இப்பொழுது படியுங்கள்.
பால் குடிக்கும் குழந்தை ஒன்றும் அல்லவே, படிப்புதான் முதலில். இதில் மிகவும் கவனம் வைக்க வேண்டும். மாணவர்கள் பிறகு இங்கு உயர்ந்த ஆசிரியரிடம் வருகின்றார்கள். அந்த கற்பிக்கும் ஆசிரியர்கள் கூட நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் சுப்ரீம் டீச்சராக இருக்கின்றார் அல்லவா. 7 நாள் பட்டி கூட பாடப்பட்டுள்ளது. தூய்மையாக இருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தெய்வீக குணங்களை தாரணை செய்தீர்கள் என்றால் நீங்கள் இவர்கள் போல மாறிவிடுவீர்கள். எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகளை தாய் தந்தையை தவிர வேறு யாராவது தூக்கினார்கள் என்றால் அவர்களிடம் போக மாட்டார்கள். நீங்கள் கூட எல்லையில்லாத தந்தையினுடையவர்களாக மாறியுள்ளீர்கள். எனவே வேறு யாரையும் பார்ப்பதற்கு கூட விருப்பம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவர்களாக மாறுவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் நம்மை இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகின்றார். ஒளி கிரீடம் மன்மனா பவ மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்தியாஜி பவ. நாம் இந்த படிப்பின் மூலம் உலகத்திற்கு எஜமானனாக மாறுகின்றோம் என்ற நிச்சயம் உறுதியுள்ளது. 5000 வருடங்களுக்கு பிறகு சரித்திரம் மீண்டும் நடைபெறுகின்றது தானே. உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமமாகிய தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் தந்தையுடன் கூட நமது வீட்டில் இருப்போம். தந்தையினுடையவராக மாறிவிடும் பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறுகின்றீர்கள். பிறகு தந்தையை மறந்து அனாதை ஆகிவிடுகின்றீர்கள். பாரதம் இந்த நேரம் அனாதையாக உள்ளது. யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவர்களை அனாதை என்று கூறப்படுகின்றது. அடி வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் முழு சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். எனவே குஷியில் பூரித்து போக வேண்டும். நாம் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள் ஆவோம். பரமபிதா பரம் ஆத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களின் புதிய படைப்பை படைக்கின்றார். இதுவோ மிகவுமே சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுடைய படங்கள் கூட உள்ளது. விராட ரூபத்தின் படம் கூட அமைக்கப்பட்டுள்ளது. 84 பிறவிகளின் கதையை காண்பித்துள்ளார்கள். நாமேதான் தேவதை, பிறகு சத்ரியர், வைஷ்யர் மற்றும் சூத்ரர் ஆகின்றோம். இதை எந்த ஒரு மனிதர்களும் அறியாமல் இருக்கின்றார்கள். ஏனெனில் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகளுக்கு படிப்பிக்கும் தந்தை இருவரின் பெயர் அடையாளமே இல்லாமல் செய்துவிட்டார்கள். ஆங்கிலத்தில் கூட நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கலாம். யார் ஆங்கிலம் அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் மொழி பெயர்த்து பின் புரிய வைக்க வேண்டும். தந்தை ஞானம் நிறைந்தவர், நாலேஜ்ஃபுல் ஆவார். அவருக்குத்தான் சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பது பற்றிய ஞானம் உள்ளது. இது ஆன்மீக கல்வியாகும். யோகத்திற்கு கூட தந்தையின் நினைவு என்று கூறப்படுகின்றது. அதற்கு ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று கூறப்படுகின்றது. தந்தையிடம் கம்யூனியன், ஆசிரியருடன் கம்யூனியன், குருவிடன் கம்யூனியன். இது காட் ஃபாதரிடம் கம்யூனியன், கம்யூனிகேஷன். சுயம் தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். மேலும் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். மனிதர்கள் குரு ஆகியோருடன் செல்கின்றார்கள், சாஸ்திரங்கள் படிக்கின்றார்கள். லட்சியம் நோக்கம் எதுவும் இல்லை, சத்கதியோ கிடைப்பது இல்லை. நான் வந்திருப்பதே அனைவரையும் திரும்ப கூட்டி செல்ல என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் தந்தையுடன் புத்தியின் யோகம் வைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அங்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். நல்ல முறையில் நினைவு செய்வதால் உலகத்தின் எஜமானனாக மாறிவிடுகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார்கள் அல்லவா. இதை யார் புரிய வைப்பவர் ஆவார்?
தந்தைக்கு நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகின்றது. மனிதர்கள் பிறகு அந்தர்யாமி, மனதில் இருப்பதை அறிந்தவர் என்று கூறிவிடுகின்றார்கள். உண்மையில் அந்தர்யாமி என்ற வார்த்தை கிடையாது. அந்தர் உள்ளே இருக்கக்கூடியது, வசிக்கக்கூடியதோ ஆத்மாதான் அல்லவா? ஆத்மா செய்யக்கூடிய காரியத்தையோ அனைவரும் அறிந்துள்ளார்கள். அனைத்து மனிதர்களும் அந்தர்யாமி ஆவார்கள். ஆத்மாதான் கற்கின்றது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம உணர்வுடையவர்களாக மாற்றுகின்றார். ஆத்மாவாகிய நீங்கள் மூலவத்தனத்தில் இருப்பவர்கள் ஆவீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றீர்கள்! அநேக முறை நீங்கள் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளீர்கள். நான் புள்ளி ஆவேன் என்று தந்தை கூறுகின்றார். எனக்கு பூஜையோ செய்ய முடியாது. ஏன் செய்வீர்கள்? அவசியமே இல்லை. நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன். உங்களுக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். பிறகு ராவண ராஜ்யத்தில் சென்று விடும் பொழுது என்னையே மறந்து விடுகின்றீர்கள். முதன் முதலில் ஆத்மா தனது பாகத்தை நடிக்க வருகின்றார். மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதிகபட்சமே 84 பிறவிகள் தான் என்று தந்தை கூறுகின்றார். வெளிநாட்டிற்கு சென்று இந்த விஷயங்களை கூறினீர்கள் என்றால் இந்த ஞானத்தையோ எங்களுக்கு இங்கு வந்து கற்பியுங்கள் என்று உங்களிடம் கூறுவார்கள். உங்களுக்கு அங்கு 1000 ரூபாய் கிடைக்கின்றது. நாங்கள் உங்களுக்கு 10-20 ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்பார்கள். எங்களுக்கு ஞானம் கூறுங்கள். காட்ஃபாதர் ஆத்மாக்களாகிய எங்களுக்கு படிப்பிக்கின்றார். ஆத்மாதான் நீதிபதி ஆகியோராக ஆகின்றார். மற்ற மனிதர்களோ எல்லோருமே தேக அபிமானி ஆகின்றார்கள். யாருக்குமே ஞானம் இல்லை. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் ஆகியோர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். ஆனால் இந்த ஞானம் யாருக்குமே இல்லை. காட்ஃபாதர் நிராகாரமானவர் கற்பிக்க வருகின்றார். நாம் அவரிடம் படிக்கின்றோம். இந்த விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு விடுவார்கள். இந்த விஷயங்களையோ ஒரு பொழுதும் கேள்விப்படவோ படிக்கவோ இல்லை. ஒரு தந்தையை தான் லிபரேட்டர், கைடு என்று கூறுகின்றார்கள். அவரே லிபரேட்டர் என்னும் பொழுது பிறகு கிறிஸ்துவை ஏன் நினைவு செய்கின்றீர்கள்? இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிய வைத்தீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். இவற்றை நாம் கேட்டுதான் பார்ப்போமே என்று நினைப்பார்கள். பாரடைஸ், சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதற்காக இந்த மகாபாரத போர் கூட உள்ளது. நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, இரட்டை கிரீடம் அணிந்தவனாக மாற்றுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. சிந்தனை செய்யுங்கள், எவ்வளவு வருடங்கள் ஆகியுள்ளன. கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா? இதுவோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம். இவரோ பிரம்மா பாபா, நேரடியாக அந்த சுப்ரீம் ஃபாதரின் குழந்தை ஆவார். அவரிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார். உலக சரித்திரம், பூகோளம் மீண்டும் நடைபெறுகின்றது. இது முழுமையான ஞானம் ஆகும். நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் நிரம்பியுள்ளது. இந்த யோகத்தின் வலிமையினால் ஆத்மா சத்தோபிரதானமாக மாறி தங்க யுகத்திற்கு சென்று விடுகின்றார். பின் அவருக்கு ராஜ்யம் வேண்டும். பழைய உலகத்தின் விநாசமும் ஆக வேண்டும். அதுவோ எதிரிலேயே நின்றுள்ளது. பிறகு ஒரு தர்மத்தின் ராஜ்யம் நடைபெறும். இது பாவ ஆத்மாக்களின் உலகம் அல்லவா? இப்பொழுது நீங்கள் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். கூறுங்கள், இந்த நினைவின் பலத்தினால் நாம் தூய்மை ஆகின்றோம். பின்பு அனைத்தும் விநாசம் ஆகிவிடும். இயற்கை சேதங்கள் கூட வரப்போகின்றது. நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். மேலும் திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்திருக்கின்றோம்.
இவை அனைத்துமே அழிய போகின்றது. தந்தை வந்திருப்பதே தேவதை உலகத்தை ஸ்தாபிக்கத்தான். இதை கேட்டு, ஓஹோ, இவர்கள் காட்ஃபாதரின் குழந்தைகள் அல்லவா என்று கூறுவார்கள். இந்த போர்கள் நிகழும், இயற்கை சேதங்கள் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்ன நிலைமை ஏற்படும்? இந்த பெரிய பெரிய வீடுகள் ஆகியவை அனைத்துமே சரிந்து விழ ஆரம்பிக்கும். தங்களையே அழித்துக் கொள்வதற்காக இந்த அணுகுண்டுகள் ஆகியவை 5000 வருடங்களுக்கு முன்னாலும் தயாரித்திருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுதும் கூட அணுகுண்டுகள் தயாராக உள்ளன. யோக பலம் என்பது என்ன பொருள்? அதன் மூலம் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். மற்றவர்கள் யாராவது அறிந்திருக்கின்றார்களா என்ன? நீங்கள் கூறுங்கள், விஞ்ஞானம் உங்களையே அழிக்கின்றது. நமக்கு தந்தையுடன் யோகம் இருந்தது என்றால் அந்த சைலன்ஸ் பலத்தினால் நாம் உலகத்தின் மீது வெற்றியடைந்து சதோபிரதானமாக மாறிவிடுகின்றோம். தந்தைதான் பதீத பாவனர் ஆவார். பாவன உலகத்தை அவசியம் ஸ்தாபனை செய்தே தீர்வார். நாடகப்படி பொருந்தி உள்ளது. குண்டுகளை தயாரிக்கின்றார்கள் என்றால் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பார்களா என்ன? இது போன்ற விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்கள் குஷி அடைவார்கள். ஆத்மாவில் எப்படி பாகம் இருக்கின்றது? இது கூட அனாதியாக அமைந்த அமைக்கப்பட்ட நாடகம். உங்களுடைய கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து எடுத்து இப்பொழுது அவர் தமோபிரதான நிலையில் உள்ளார். மீண்டும் தனது குறித்த நேரத்தில் வந்து உங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவார். இது போன்ற அதிகாரத்துடன் பேசினீர்கள் என்றால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து புரிய வைக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த படிப்பில் குழந்தைகள் ஈடுபட்டு விட வேண்டும். தந்தை, ஆசிரியர், குரு மூவருமே ஒரே ஒருவர்தான். அவர் எப்படி ஞானம் கொடுக்கின்றார்? இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைவரையும் தூய்மையாக மாற்றி அழைத்து செல்கின்றார். தேவதை பரம்பரையாக இருக்கும் பொழுது தூய்மையாக இருந்தார்கள், தேவி தேவதையாக இருந்தார்கள். உரையாடுவதில் மிகவுமே புத்திசாலியாக இருக்க வேண்டும். பேசும் நடையும் நன்றாக இருக்க வேண்டும். இவ்வாறு கூறுங்கள், மற்ற எல்லா ஆத்மாக்களும் இனிமையான இல்லத்தில் இருப்பார்கள். தந்தைதான் அழைத்து செல்கின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான். அவருடைய ஜென்ம பூமி பாரதம். இது எவ்வளவு பெரிய புண்ணிய தீர்த்தம்! எல்லோரும் தமோபிரதானமாக மாற வேண்டியே உள்ளது. எல்லோருமே புனர்ஜென்மம் எடுக்க வேண்டியுள்ளது. யாருமே திரும்பி செல்ல முடியாது. ஆதாம் தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார். எனவே அவசியம் கிறிஸ்து கூட புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து பின்னர் போய் அதுவாக மாறிவிடுகின்றார். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்படுவார்கள். ஜோடியாக இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுகின்றார். பாரதத்தில் முதலில் தூய்மை இருந்தது, பிறகு தூய்மையற்றதாக எப்படி ஆகின்றார்கள்? இதையும் கூறலாம். பூஜைக்குரியவர்கள்தான் பூஜாரி ஆகிவிடுகின்றார்கள். தூய்மையற்றவராக மாறும் பொழுது பிறகு தங்களுக்கே பூஜை செய்ய முற்பட்டு விடுகின்றார்கள். ராஜாக்களின் வீடுகளில் கூட இந்த தேவதைகளின் படங்கள் இருக்கின்றன. தூய்மையான இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை கிரீடம் அணியாத தூய்மையற்றவர்கள் பூஜை செய்கின்றார்கள். அவர்கள் பூஜாரி ராஜாக்கள் ஆவார்கள். அவர்களையோ தேவி தேவதைகள் என்று கூற மாட்டார்கள். ஏனெனில் இந்த தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றார்கள். நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி. தூய்மையற்றவராக மாறிவிடும் பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகி விடுகின்றது. இந்த நேரத்தில் இருப்பது ராவண ராஜ்யம். இது போன்று வந்து புரிய வைத்தீர்கள் என்றால் எவ்வளவு ஆனந்தப்படுத்தி காண்பிக்கலாம். வண்டியின் இரு சக்கரமாக ஜோடிகள் இருந்தார்கள் என்றால் மிகவுமே அற்புதம் செய்து காண்பிக்கலாம். ஜோடிகளாகிய நாம் தான் மீண்டும் பூஜைக்குரியவர்களாக மாறுகின்றோம். நாம் தூய்மை, அமைதி, சுகம்
ஆகிய ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய படங்கள் கூட வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது ஈஸ்வரிய குடும்பம் ஆகும். தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள், பேரன் பேத்திகள் ஆவார்கள். அவ்வளவுதான், வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதற்கு புதிய படைப்பு என்று கூறப்படுகின்றது. பிறகு கொஞ்சம் பேர்தான் தேவி தேவதைகளாக ஆவார்கள். பிறகு மெல்ல மெல்ல விரிவடைகின்றது. இந்த ஞானம் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக உள்ளது. இந்த பாபா கூட தொழிலில் பெரிய நவாப்பாக இருந்தார். எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இருந்தார். இதுவோ தந்தை கற்பிக்கின்றார். விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை பார்த்த உடனேயே அனைத்தையும் சட்டென்று விட்டுவிட்டார். நமக்கு அரசாட்சி கிடைக்கின்றது என்பதை நிச்சயம் புரிந்து கொண்டார். எனவே அற்பமான தொழிலை ஏன் செய்ய வேண்டும்? எனவே பகவான் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இதுவோ முழுமையான வகையில் படிக்க வேண்டும் அல்லவா? அவருடைய வழிபடி நடக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். வெட்கம் ஏற்படுவதில்லையா? அந்த போதை ஏறுவதில்லையா? இங்கிருந்து மிகவும் நன்றாக புத்துணர்வு பெற்று செல்கின்றார்கள். பிறகு அங்கு சோடா வாட்டர் ஆகிவிடுகின்றார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்காக செல்கின்றீர்கள். ஆத்மாக்களின் தந்தை யார் என்பதை முதன் முதலில் கூறுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பகவானோ நிராகாரமானவர். அவரே இந்த பதீத உலகத்தை தூய்மையானதாக மாற்றுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சுயம் பகவான் சுப்ரீம் டீச்சராக மாறி கற்பித்து கொண்டிருக்கின்றார். எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும். அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, சைலன்ஸ், அமைதியின் பலத்தை சேமிக்கும் வகையில் தந்தையிடம் அப்பேற்பட்ட தொடர்பு கொள்ள வேண்டும். சைலன்ஸ் பலத்தின் மூலம் உலகத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற வேண்டும். வரதானம், ஒரு வழி மற்றும் ஒரு ரசனையின் நிலையின் மூலம் நிலத்தை பலன் மிக்கதாக மாற்றக்கூடிய தைரியம் நிறைந்தவர் ஆகுங்கள். விளக்கம், எப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தைரியம் மிக்கவர்களாக மாறி குழுவில் ஒரு வழி மற்றும் ஒரு ரசனையின் நிலையில் இருந்து ஒரே காரியத்தில் ஈடுபடுகின்றீர்களோ அப்போது தாமும் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருந்து பூமியையும் பலன் மிக்கதாக மாற்றுகின்றீர்கள். எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலின் மூலமாக இப்போதே விதை விதைத்து இப்போதே பலன் கிடைக்கின்றது, அதுபோல அமைதியின் சக்தியின் மூலம் சகஜமாகவும் வேகமாகவும் தந்தை வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். எப்போது தாம் தடைகளற்று ஒரு தந்தையின் ஈடுபாட்டில் மூழ்கி ஒரு வழியில் மற்றும் ஒரு ரசனையில் இருப்பீர்களோ அப்போது மற்ற ஆத்மாக்களும் கூட தாமாக உதவியாளர்களாக மாறுவார்கள். மேலும் நிலம் பலன் மிக்கதாக மாறிவிடும். ஸ்லோகன், யார் அபிமானத்தை கௌரவமாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் பணிவானவர்களாக இருக்க முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.